ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். என்ன டாபிக் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் ஜியோட அன்நோன் ஃபேக்ட்ஸ் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல டிஸ்னி ஏரால இருக்கிற பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸும் சரி, போஸ்ட் ஜோர்டன்ல இருக்கிற பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸுக்கும் அன்நோன் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எல்லாமே நீங்க பார்க்க வந்தீங்கன்னா, மேல இருக்கிற ஐக்கன் பட்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபேன்ஸ் என் கிட்ட வந்து நியூ சர்பன் ஏரால இருக்கிற பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸுக்கு அன்நோன் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் வந்து போட சொல்றீங்க. இப்போ நம்ம ஜோர்டன் ஏரால வந்து இருக்கும். இதுல இருக்கிற எல்லா பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸும் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நியூ சர்பன் ஏரால இருக்கிற பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ்க்கு தான் அன்னோன் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் வந்து போடுவோம். அதனால அந்த சீரிஸோட ஃபேன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும்படி கேட்டுக்கிறேன். சரி வாங்க இந்த ஷோக்குள்ள போயிடலாம். இது உங்கள் அன்னோன் ஃபேக்ட்ஸ். பாத்தீங்கன்னா தெரியுமா தெரியல குறிக்குது. மோஸ்ட்லி எல்லா பவர் ரேஞ்சர் சீரிஸ்லயும் ரெட் ரேஞ்சரை தான் நம்பர் ஒன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா ஜியோல வந்து அப்படி கிடையாது. ஜியோ ரேஞ்சர்ஸ் எல்லாருமே நம்பர்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க ஹெல்மெட்ல இருக்கிற ஷேப் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். ஜியோ ரேஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பிங்க் ரேஞ்சர் தான் நம்பர் ஒன். இவங்களுக்கு ஒரே ஓவல் ஷேப்ல ஒரு சிம்பிள் வந்து ஹெல்மெட்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் டூ யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லோ ரேஞ்சர். இவங்களுடைய ஹெல்மெட்டோட சிம்பிள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெக்டாங்கிள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ரேஞ்சர். இவருடைய ஹெல்மெட் சிம்பிள வந்து ட்ரையாங்கிள் வந்து இருக்கும். இவர் எப்படி மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் எப்பவுமே மூணு பக்கம் வந்து இருக்கும். அதனால இவர் வந்து தேர்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரீன் ரேஞ்சர். இவருடைய சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள், நாலு பக்கம். அதனால இவர் ஃபோர்த். கடைசி அஞ்சாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ரேஞ்சர். இவருடைய ஹெல்மெட்ல ஸ்டார் ஷேப் வந்து இருக்கும். ஸ்டார்ல மொத்தம் அஞ்சு கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அதனால இவருக்கு ஃபிஃப்த் பொசிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பவர் ரேஞ்சர் ஜியோல டாமிக்கு வந்து பிரதர் இருக்கிறாங்கன்னு சொல்லி எபிசோட் டுவெண்ட்டியில வந்து சொல்லியிருப்பாங்க. ஜியோல வந்து அவரை காட்டவும் செஞ்சிருப்பாங்க எபிசோட் டுவெண்ட்டியில. டாமியோட பிரதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேவிட் ட்ரூவார்ட். இந்த கேரக்டர்ல பிளே பண்ண ஆக்டரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எரிக் பிராங்க். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம ஜேசன் டேவிட் பிராங்கோட உண்மையான பிரதர். ரியல் லைஃப்லயும் சரி ஆன் ஸ்கிரீன்லயும் சரி இவங்க ரெண்டு பேருமே ஒரிஜினலா அண்ணன் தம்பிங்க தான். ஜேசனோட தம்பியை பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஜேசன் மாதிரியே தான் வந்து இருப்பாரு. இதுல சேடான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே இப்ப நம்ம கூட வந்து இல்ல. பவர் ரேஞ்சர் ஜியோல கோல்ட் ரேஞ்சரா வந்து பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டின் மாஃபில ரெட் ரேஞ்சரா நடிச்ச ஜேசனை வந்து பாத்துருப்போம். இவருக்கு முன்னாடி அந்த கோல்ட் ரேஞ்சர் கேரக்டர்ல பில்லி நடிக்க வேண்டியதா வந்து இருந்தது. ஆனா அவர் நடிக்க மாட்டாருன்னு சொல்லி மறுத்துட்டாரு. இவருக்கு அப்புறமா நம்ம ஜேசன் டேவிட் பிராங்கோட தம்பியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா அவர் செட் ஆகல. இதுக்கப்புறமா தான் ஜேசனை வந்து இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜேசனை சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் இந்த சீரீஸ்ல நடிக்க வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரையான் ஸ்டீல். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேபன் எடுத்த வியா ட்ரூப்பர்ஸ்ல ஹீரோவை வந்து பிளே பண்ணியிருப்பாரு. இவரும் கோல்டு ரேஞ்சர்ல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கல. கடைசியாக தான் இது நம்ம ஜேசன்ட்ட வந்து சேர்ந்திருக்கு இந்த கோல்டு ரேஞ்சர் கேரக்டர். பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டின் மாஃபின்ல ரெண்டு பேர் வந்து ரெட் ரேஞ்சர் ரோல வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஜேசன், இன்னொன்று வந்து ராக்கி. இவங்க ரெண்டு பேருமே பவர் ரேஞ்சர் ஜியோவில் வந்து ரெட் ரேஞ்சராக வந்து வராமல் வேற கலர் ரேஞ்சரில் வந்தது ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு ரெட் ரேஞ்சர் வந்து வேற ஒரு சீரீஸில் வேற கலரில் ப்ளே பண்ணதை எந்த ஒரு பவர் ரேஞ்சர் சீரீஸ்லும் உங்களால் பார்க்க முடியாது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. மேபி நீங்கள் டாமியை கூட வந்து எடுத்துக்கோங்க. இதில் அவர் ரெட் ரேஞ்சராக தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஆனால் பவர் ரேஞ்சர்ஸ் டைன தண்டரில் வந்து அவர் பிளாக் ரேஞ்சராக வந்து ப்ளே பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஒரு ரேஞ்சரை வேணால் உங்களால் சொல்ல முடியும், ரெண்டு ரேஞ்சராக சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சீரீஸே வந்து இல்லை. மேபி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து வரலாம். பவர் ரேஞ்சர் ஜியோ டெலிகாஸ்ட் பண்ணுற டைமில் யூஎஸ்ஏ கனடாவை தவிர்த்து மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே வந்து பவர் ரேஞ்சர் ஜியோன்னு சொல்லி டைட்டில் கார்டு போடாமல் ஜியோ ரேஞ்சர்ஸ்னு சொல்லி டைட்டில் கார்டு போட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டில் கார்டு வந்து பவர் ரேஞ்சர்ஸ் லோகோ ஸ்டைல்லே வந்து இருக்கும். பவர் ரேஞ்சர் ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து ஒன்று இருக்குது. அது என்னென்னா, சீரிஸோட எண்டில் மோஸ்ட்லி எல்லா பவர் ரேஞ்சர் சீரிஸ்லையுமே ரேஞ்சர்ஸோட வெப்பன்ஸ், ஜோட்ஸ், கமாண்ட் சென்டர், அவங்களுடைய பவர்ஸ், இதில் ஏதாவது ஒன்று ரேஞ்சர்ஸை விட்டு போயிடும். அப்படி இல்லைனா இது மொத்தத்தையும் ரேஞ்சர்ஸ் வந்து இழந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சீரிஸ் ஏகப்பட்டது வந்து இருக்குது பவர் ரேஞ்சர் சீரிஸை பொறுத்த வரைக்கும். பவர் ரேஞ்சர் ஜியோவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து இல்லை. சீரிஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ்க்கு அவங்களுடைய எல்லா பவர்ஸும் ஜோட்ஸும் அழியாமல் தான் வந்து இருக்கும். பவர் ரேஞ்சர்ஸ் ஜியோல தான் பவர் ரேஞ்சர்ஸோட ஹிஸ்டரியே வந்து ப்ரீவியஸ் டீமான பவர் ரேஞ்சர்ஸ் ஏலியன் டீமோட ஜியோ ரேஞ்சர்ஸ் சேர்ந்து டீம் அப் எபிசோட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ட்ரெண்டிங்காக இருந்ததுனால தான் எல்லா பவர் ரேஞ்சர்ஸ் சீரீஸ்லையுமே இதை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பவர் ரேஞ்சர்ஸ் சீரீஸில் நம்ம டீம் அப் எபிசோட் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெஞ்சா ஸ்டாம், ஜங்கிள் ஃபியூரி ஆர்பிஎம், இந்த மாதிரி சீரீஸுக்கு நம்ம டீம் அப் எபிசோட் வந்து பார்த்துருக்க மாட்டோம். இதில் வந்து ஏலியன் ரேஞ்சர்ஸ் வந்து பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டின் மாஃபின்லே வந்திருப்பாங்க. அப்போ ரேஞ்சர்ஸ் எல்லாரும் சின்ன பசங்களாக வந்து இருந்திருப்பாங்க. ரேஞ்சர்ஸோட இடத்துல இருந்து இவங்க சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டீம் அப் எபிசோடு தான். ஏலியன் ரேஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சடனாக அவங்க அந்த சீரீஸில் வந்திருப்பாங்க. அவங்கள பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து இருக்காது. ஜியோவில் ஏலியன் ரேஞ்சர்ஸ் வரும்போது
அவங்கள பத்தி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதனால அந்த டீம் அப் எபிசோடு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்திருக்கும். பவர்ஜஸ் ஜியோவில் 45th எபிசோடான ஏ மிஸ்ட்ரி டு மீ, இந்த எபிசோடு தான் பவர்ஜஸோட ஹிஸ்ட்ரியிலேயே வந்து 200th எபிசோடாக வந்து பதிவான எபிசோட். அது மட்டும் இல்லாமல் பவர்ஜஸ் ஜியோவில் வந்து பில்லி வந்து நடிச்சிருப்பாரு, ரேஞ்சராக இல்லாமல் டீமுக்கு சப்போர்ட் மெம்பராக வந்து இருந்திருப்பாரு. இவர் அந்த சீரீஸில் நடிக்கும் போது அங்கே இருக்கிற க்ரூ மெம்பரால் இவர் பயங்கரமாக வந்து புள்ளி பண்ணப்பட்டிருக்காரு. இதனால் நிறைய கஷ்டப்பட்டதாக வந்து பின்னாடி காலத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சேபனரால் ரிலீஸ் ஆன எல்லா பவர்ஞ்ச சீரீஸ்லுமே எல்லோ அண்ட் பிங்க் ரேஞ்சர் வந்து ஃபீமேல் ஆக்டர் தான் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த பவர்ஞ்ச ஜியோலும் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இதோட ஜாப்பனீஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் பிங்க் ரேஞ்சர் வந்து ஃபீமேல் ஆக்டர் தான் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த காம்பினேஷனை இந்த சீரீஸில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா சூப்பர் சண்டை சீரீஸ்லையுமே எல்லோ கலர் ரேஞ்சரில் ஒரு மெயில் ஆக்டர் தான் வந்து பிளே பண்ணியிருப்பாரு. இவங்க அந்த காம்பினேஷனை மாற்றினதுனால பவர்ஞ்ச ஜியோக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக வந்து இருந்தது சீரீஸ் எடுக்கும்போது. பவர்ஞ்சர்ஸ் ஜியோவை சூப்பர் சண்டை வெர்ஷனான டொரிக்கி சென்டாய் ஓ ரேஞ்சர் இந்த சீரீஸ்ல இருந்தா ஜியோ வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஜாப்பனீஸ் வெர்ஷன்ல கோல்டு ரேஞ்சர் கேரக்டர்ல ஒரு சின்ன பையன் தான் வந்து நடிச்சிருப்பான். கதைப்படி பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்கு 600 வந்து இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு 12 சின்ன பையன் மாதிரி வந்து இருப்பான். இந்த விஷயம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால சேபன் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்தை பவர்ஞ்ச ஜியோவில் யூஸ் பண்ணாமல் இதுக்கு அடுத்த ரிலீஸ் ஆன பவர்ஞ்ச ஸ்டர்போவில் வந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அதில் எழுதி வச்சிருப்பாரு. பவர்ஞ்ச ஸ்டர்போவில் ப்ளூ ரேஞ்சராக ஒரு சின்ன பையன் தான் வந்து நடிச்சிருப்பான். நல்ல வேலை இந்த சீரீஸ் வந்து ஓடலை. எனக்கு வந்து பர்சனலாக சின்ன பசங்க வந்து பவர்ஞ்சராக மாறுற இந்த கான்செப்ட் வந்து பிடிக்கல. ஏன்னா டீனேஜ் கேரக்டர் வந்து இதுக்கு நல்லாவே சூட் ஆகுது. சின்ன பசங்க பவர்ஞ்சராக மாறும்போது அதில் வந்து ஒரு நண்பகத்தன்மை வந்து இல்லாமல் இருக்குது. பவர்ஞ்சர்ஸ் ஜியோவில் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ரேஞ்சர்ஸ் ஆகும்போது பவர்ஞ்சர்ஸ் ஜியோன்னு சொல்லி மார்ஃபிங் கால் சொல்லுவாங்க. ஆனால் சீரீஸ் போக போக இட்ஸ் மார்ஃபிங் டைம் சொல்லி அதை மொத்தமாகவே மாற்றிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் மார்ஃபிங் கால் எதுன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிடி அண்ட் டைனத்தண்டரோட மார்ஃபிங் கால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொல்லி நம்புறேன். பவர்ஞ்சர்ஸ் ஜியோவை பொறுத்த வரைக்கும் அன்னன் ஃபேக்ட்ஸ் வந்து மிக மிக குறைவாக தான் வந்து இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொன்னதை தவிர்த்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பவர்ஞ்சர்ஸ் ஜியோவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அதை நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் பவர்ஞ்சர்ஸ் டர்போக்கான அன்னன் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்வெஸ்சனுக்கான டைம். க்வெஸ்சன் என்னன்னா பவர்ஞ்சர்ஸ் மைட்டின் மாஃபியனோட ஒரிஜினல் ரேஞ்சர்ஸோட நேம் என்னன்னு சொல்லி கீழே கிரமஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மைட்டின் மாஃபியன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரேஞ்சர்ஸ் வந்து மாறி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ரேஞ்சர் ரேஞ்சர்ஸாக மாறி இருப்பாங்களா, அவங்களோட நேமை தான் நான் கேட்டிருக்கேன். எத்தனை பேர் இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும் சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட அடுத்த சூப்பரான வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன். போய்.